ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் நிவிதா இந்த வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பேஜ் நம்பர் ஒன் நைன்டி டூ எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் செவன் தான் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூஸிங் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனை யூஸ் பண்ணி ஷோ தட் ஃபார் எனி இன்டீஜர் என் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டூ என்னோடய வேல்யூ வந்து டூ அல்லது அதை விட அதிகமாக இருக்கும்போது இந்த இன்இக்வாலிட்டி ப்ரூவ் ஆகுதுன்னு தான் நம்மளை ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க த்ரீ என் ஸ்கொயர் கிரேட்டர் தென் என் ப்ளஸ் வந்து ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க நான் ஃபஸ்ட்டு கொஷ்டினில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் என்னென்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பிஎஃப் என்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன்

பி ஆஃப் கேஇஸ் ட்ரூன்னு அசியூம் பண்ணணும் பிஆப் கேஇஸ் ட்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு இந்த இடத்துல பிஆப் கேஇஸ் ட்ரூனால் இங்கே எண் போட்டிருக்கீங்கல்ல அது எல்லாத்துக்கு பதிலாகவும் கேவாக சேஞ்ச் பண்ணணும் அதாவது த்ரீ கே ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தேன் கே ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் அதாவது நீங்கள் ஏதோ ஒரு டேர்ம் எடுக்கிறீங்க கே அப்படிங்கிற ஏதோ ஒரு டேர்ம் எடுக்கிறீங்க ஓகேவா அதுக்கு வந்து இது வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அசியூம் பண்ணி வச்சுக்கிறீங்க சரியா அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டெப் த்ரீ போக போகிறோம் ஸ்டெப் த்ரீ என்னென்னா டூ ப்ரூவ் நான் என்ன ப்ரூஃப் பண்ணும் டூ ப்ரூவ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்று ட்ரூ அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணும் சரியா ஸோ அதுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழுதிக்கிறேன் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த கேக்கு பதிலாக என்னென்ன எழுதிக்கிறேன் கே ப்ளஸ் ஒன் அப்படின்னு நான் எழுத போகிறேன் ஸோ ஃபஸ்ட் திங் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த டேர்ம் இருக்குதுல இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல அதை மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு என்னாகும் 3 into கே ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும் இது எப்படி இதெல்லாம் த்ரீ இன்டூ கே ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கே அப்படின்றது வந்திருக்கும் ஸோ த்ரீயை உள்ளே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும் த்ரீ கே ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் அப்படின்னு வரும் சரியா இப்போது இந்த இடத்துல பாருங்களேன் இந்த த்ரீ கே ஸ்கொயர் அப்படின்றது என்னது இங்கே நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கிற அந்த பிஆஃப் கேஸ் டூன்றப்ப இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் தானே ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த த்ரீ கே ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து கே அப்படின்னு போட்டுறேன் அதுக்கப்புறம் ப்ளஸ் சிக்ஸ் கே ப்ளஸ் த்ரீ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நான் அப்படியே தான் போட்டுட்டேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த த்ரீ கே ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் கே அப்படின்னு போடுறேன் இந்த இடத்துல பாருங்கள் த்ரீ கே ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தேன் கே ப்ளஸ் வந்தி ஹோல் ஸ்கொயர் இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே அது வந்து ட்ரூனு அசிம் பண்ணி வச்சுருக்கோம் கரெக்டாக அது ட்ரூனு நம்ம அசிம் பண்ணி வச்சிருக்கோம் அதனால் த்ரீ கே ஸ்கொயர் கிரேட்டர் தேன் கே ப்ளஸ் வந்தி ஹோல் ஸ்கொயர்னால் நான் இப்போ இதை எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா இஸ் greater தேன் அப்படின்னே போட்டு கே ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் கே ப்ளஸ் இது வந்து இப்போ இப்போது உங்களுக்கு புதுசாக தெரியலாம் பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஹையர் கிளாஸ்லாம் போகும்போது இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் ஓகேவா ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுது இந்த டேர்ம் வந்து கிரேட்டர் தேன் கே ப்ளஸ் வந்தி ஹோல் ஸ்கேன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டு இதுக்கு இதுக்கு போடுறீங்க அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ்க்கு பதிலாக என்ன போடுறீங்க சிக்ஸ் கே ப்ளஸ் த்ரீ அப்படின்றத போடுறீங்க ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டும் நம்ம அதே ஸ்டெப் தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அடுத்தது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவல் டூ அப்படின்றத போட்டுக்கலாம் ஓகேவா இது வந்து கிரேட்டர் தேன் மட்டும்தான் வந்திருக்கும் அடுத்தது வந்து என்னது கே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அப்படின்றத நீங்கள் எடுத்தீங்கன்னா கே ப்ளஸ் ஒந்தி ஹோல் ஸ்கொயர் என்னது கே ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கேன்னு வரும் மீதி இருந்தது என்னது சிக்ஸ் கே ப்ளஸ் த்ரீ அப்படின்றது தான் ரிமைனிங் இருந்தது இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எப்படி வந்திருக்குனா கே ஸ்கொயர் ப்ளஸ் டூ கே ப்ளஸ் சிக்ஸ் கேவட வேல்யூனது எயிட் கே ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன்னோட வேல்யூனது ஃபோர் அப்படின்றது வந்திருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த எயிட் கே அப்படின்றது இருக்குல்ல இது வந்து ஃபோர் கே ப்ளஸ் ஃபோர் கேன்னு எழுதிக்கலாம் ஸோ ஃபோர் கே ப்ளஸ் ஃபோர் கே ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு எழுதிக்கிறேன் ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது ஓகேவா இதை வந்து நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது அதனால்தான் நான் இப்படி அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதிக்கிறேன் கே ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் கே ப்ளஸ் ஃபோர் தனியாக எழுதிக்கிறேன் ப்ளஸ் ஃபோர் இங்கே எழுதிக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஃபோரை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னால் என்ன வரும் டூ இன்ட்டு டூன்னு வருதுல ஸோ உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா கே plus டூ இன்டூ கே ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் கே வந்திருக்கும் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா கே ப்ளஸ் டூ தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் கே அப்படின்னு எழுதலாம் அப்போ ஃபோர் ஓகேவா அப்போ உங்களுக்கு என்ன டெஃபினேட்டாக தெரியுதுன்னா இது கண்டிப்பாக கிரேட்டர் தென் கே ப்ளஸ் டூ தி ஹோல் ஸ்கொயர் தான் தெரியுது ஏன்னா நம்ம கேவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டூ அப்படின்னு பேஸ் பண்ணி தான் எடுத்தோமே ஓகேவா இந்த டேர்ம் இது இது வந்து இது கூட இருக்குது ஓகேவா கண்டிப்பாக என்னவாக இருக்கும் இது அதிகமாக தான் இருக்கும் எதை விட கே ப்ளஸ் டூ தி ஹோல் ஸ்கொயரை விட அதிகமாக தான் இருக்கும் ஏன் நம்ம இந்த மாதிரி திடீர்னு போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தது என்னது த்ரீ இன்டூ கே ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயரில் அதாவது இங்கே கேக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயரில் ஆரம்பித்து இங்கே கேக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் போடும்போது உங்களுக்கு என்னாகும் கே ப்ளஸ் டூ தி ஹோல் ஸ்கொயர்னு வரும் கரெக்டாக பாருங்கள் அந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் அதெல்லாமே வந்துருச்சா கடைசியில் நம்ம வந்து நிற்கும் போது நமக்கு என்ன வந்துருச்சு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு வந்துருச்சு தேர் ஃபோர் ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ அப்படின்னு வரும் அப்போ ஹென்ஸ் ப்ரூட் ஓகேவா அப்போ என்ன ஆகுது ஹென்ஸ் ப்ரூட் அப்படின்னு வருது ஸோ நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் முதல்ல என் கிரேட்டர் தான் ஒரு ஈக்குவல் டு டூனு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க அதனால் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா என் ஈக்குவல் டு டூன்னு எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் சப்ஸ்டியூட் பண்ணி பிஎஃப் ஒன்னு ஸ்டூன்னு எடுத்துகிட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறம் பிஎஃப் கேஸ் டூன்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்புறம் பிஎஃப் கே ப்ளஸ் ஒன்னு டூன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கேக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ இப்போ த்ரீ இன்டூ கே ப்ளஸ் வந்தி ஹோல் ஸ்கொயர்னு வரும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா கே ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கேன்னு வரும் த்ரீயை உள்ளே கொண்டு போயிடுங்க அதுக்கப்புறம் த்ரீ கே ஸ்கொயர்க்கு பதிலாம் என்ன பண்ணலாம் கே அப்படின்னு எதெல்லாம் ஸோ இது வந்து கே அப்படின்னு சொல்லும்போது இஸ் கிரேட்டர் தேன் கே ப்ளஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் தானே அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் தானே ஏன்னா அதை நம்ம ஏற்கனவே ட்ரூன் தான் அசியூம் பண்ணி வச்சுருக்கோம் சரியா அதனால் உங்களுக்கு என்ன ஆகுது இஸ் கிரேட்டர் தேன் கே ப்ளஸ் வந்தி ஹோல் ஸ்கொயர்னு வருது மீதி இருக்கிற டேர்மை நான் அப்படியே எழுதுகிறேன் அடுத்த ஸ்டெப்லேருந்து இதை நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் மீதி இருக்கிற டேர்மை எழுதியாச்சு இப்போ கே ஸ்கொயர் எழுதியாச்சு திஸ் இஸ் இயர் எயிட் கே இது வந்து த்ரீ ப்ளஸ் ஒன் எனது ஃபோர்னு வந்துருச்சு இது எனக்கு என்னால் ஃபேக்ட்ரைஸ் பண்ண முடியல அதனால் நான் என்ன பண்ணுறேன் எயிட் கேவை ஃபோர் கே ப்ளஸ் ஃபோர் கேன்னு எழுதிடுறேன் ஆஃப்டர் தட் இந்த ஃபோரை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன் இப்போ ஏ கே ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் கே ப்ளஸ் ஃபோர்னு வருது ப்ளஸ் ஃபோர் கேனு வருது ஸோ இதை என்ன பண்ணலாம் லைக் ஃபேக்ட்ரைஸ் பண்ணிங்கன்னா கே ப்ளஸ் டூ இன்டூ கே ப்ளஸ் டூன்னு வரும் ப்ளஸ் ஃபோர் கே ஸோ இது கே ப்ளஸ் டூ தி தோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் கே கண்டிப்பாக இந்த டேர்ம் வந்து கே ப்ளஸ் டூ தி ஹோல் ஸ்கொயரை விட அதிகமாக தான் இருக்குது ஸோ அதனால்